குழந்தைகளா, நம்ம இப்ப பார்க்க போறது கதை. கதையின் தலைப்பு குரங்கும் முதலையும். வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான காட்டுல ஒரு ஆறு ஒன்று இருந்துச்சான். அந்த ஆத்துல ஒரு முதலை ஒன்று வாழ்ந்து வந்துச்சான். அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு நாவல் மரம் ஒன்று இருந்துச்சான். அந்த மரத்துல ஒரு குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்துச்சான். இந்த குரங்கும் அந்த முதலையும் நண்பர்களா வாழ்ந்து வந்துச்சான். அதனால குரங்கு அந்த நாவல் பழங்களை தான் மட்டும் உண்ணாம தன் நண்பனுக்கும் பறிச்சு போட்டுச்சான். அந்த பழங்களை சாப்பிட்ட முதலை ரொம்ப ருசியா இருந்துச்சு அப்படின்னு உணர்ந்துச்சான். அதனால கொஞ்சம் பழங்களை தன் மனைவிக்கும் எடுத்துன்னு போச்சான். அதை சாப்பிட்டு பார்த்த தன் மனைவி, இந்த பழங்கள் ரொம்ப ருசியா இருக்கு, அது போலவே இந்த பழங்களை தினமும் சாப்பிட்ற குரங்கோட ஈரலும் ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அதனால இந்த ரெண்டு முதலைகளும் திட்டம் போட்டு அந்த குரங்கோட ஈரலை சாப்பிட்றதுக்காக அதை ஒரு நாள் வீட்டுக்கு அழைச்சிச்சான். இந்த குரங்கு முதலை கூட வீட்டுக்கு நம்பி வந்துச்சான். அந்த முதலை பாதி வகு வந்த பிறகு குரங்கு கிட்ட உண்மையை சொல்லிச்சான். நான் ஒன்றும் உன்னை விருந்துக்கு கூட்டுன்னு போல, நான் வந்து உன் ஈரலை சாப்பிட தான் கூட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச குரங்கு புத்திசாலித்தனமாக சிந்திச்சு முதலை கிட்ட, நீ இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா, என் ஈரலை மரத்துலேயே மாட்டி வச்சுட்டு வந்துட்டனே அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட முதலை, அப்படியா, வா நம்ம வேகமாக திரும்பி போயிட்டு அந்த ஈரலை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மரத்துக்கிட்டே போச்சான். உடனே குரங்கு வேக வேகமாக போயிட்டு மரத்தில் ஏறிட்டு உட்காந்துச்சான். அதுக்கப்புறம் குரங்கு, அட முட்டாள் முதலையே, யாராவது ஈரலை கட்டி மரத்தில் மாட்டுவாங்களா, உதவி பண்ண எனக்கே உபத்திரம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டு முதலையும் ஏமாந்து போச்சான். இந்த கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு உதவி பண்ணவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.